ஆகியும் தன் நெஞ்சம்தான் அறிகுற்றப்படின் வானுயர் தோற்றம் இவன் செய்யும் தன் நெஞ்சம்தான் அறிகுற்றப்படின். கேபிட்டல் டி விநேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தின் 2 குரலுக்கு உதையும் கதையும் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த 2 குரல் என்ன சொல்கின்றது என்றால், உண்மையாக எனக்கு உனது மனதுக்கு இது குற்றம் என்று தெரியும், தெரிந்த பின்பும் அந்த குற்றதனியை செய்வாயானால் இந்த தவக்கோலத்தாலே எந்த பயனும் இல்லை என்று சொல்கின்றது. அப்போ நவராஜா கனகராஜாவுக்கு சொன்னான், கனகராஜா நீ செய்த குற்றங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், நீ ஒரு இந்த கிராமத்தில் ஒரு பெண்பிள்ளை பிள்ளைக்கு பேய் பிடித்தது என்று பெற்றார் நம்பினார்கள். அப்போ பெற்றார் நம்பின உடனே நீ அதுகளெல்லாம் பேய் பிடிக்கிறது, வசியம் செய்கிறது, புதையல் எடுக்கிறது, இதுகளெல்லாம் செய்து கொண்டிருந்த நீ இதுகளெல்லாம் எங்கே கற்ற நீ? அப்போ நீ ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொல்கிற, ஞானம் அடைஞ்சவன் இதுகளெல்லாம் செய்ய மாட்டான், ஏண்டா இதெல்லாம் குற்றச் செயல்கள், பேய் என்றொன்று இல்லை, ஆனால் பேய் கலைக்கிறது என்று என்றது, செய்வினை எடுக்கிறது, இதுகளெல்லாம் உலகத்தில் இல்லாத செயல்கள். நீ ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் பிள்ளை குமர் பிள்ளைக்கு பேய் பிடிச்சாண்டு போய் அவளுக்கு என்ன திருநீர் ஊசி வேப்பிலையாலெல்லாம் அடித்த உடனே உனக்கு அந்த இயல்பான குணம் வந்துட்டது, நீ அவளுக்கு தொடக்கூடாத இடங்கள் எல்லாம் தொட்டுட்டாய், அவள் என்ன செய்தாள், ஆத்திரமீதியால் கடிச்சு போட்டாள் உனக்கு. இது நடந்ததோ இல்லையோ? நடந்தது. ஆனபடியால் அவளுக்கு வந்து பேயும் பிடிக்கலை, பிசாசும் பிடிக்கலை, அவள் ஒரு பொடி ஒரு ஆண் பிள்ளையை காதலிச்சவள், அது வீட்டாருக்கு விருப்பம் இல்லையென்று தெரியும். அதனால் அவர்கள் வேறு இன்னொரு இடத்துல திருமணம் பேசினார்கள். அப்போ அந்த திருமணத்தை அவளுக்கு செய்ய விருப்பம் இல்லாதால் தனக்கு பேய் பிடிச்சிட்டதுன்னு சொல்லி தலைய விதி மூலமாக ஆட்டமாடி பாட்டு பாடி எல்லாம் கத்தி குளறி கூச்சல் விட்டாள். இதனால் பெண் பார்க்க வந்தவர்கள் அவளுக்கு பேய் பிடிச்சிட்டது, பேய் பிடிச்ச பெண் பிள்ளையே செய்யக்கூடாது என்று விட்டுட்டு போட்டினார். அதனால் பெரும் மருத்தப்பட்ட பெற்றார் அவளுக்கு அவள் விரும்பினவனே கல்யாணம் கட்டி கொடுத்தவன். இதுதான் நடந்தது. நீ அங்கே உனக்கு இது தெரியும், உனக்கு இது தெரியும் ஏனென்று சொன்னால் நீ உன்னுடைய சீடர்களை ஊருக்குள்ளே விட்டு ஊரில் நடக்கிற நடப்புகளையெல்லாம் ஆய்வு செய்து அதன்படி தான் நீ நடக்கிற. நீ அப்போ அவள் உனக்கு கடித்தது உண்மையோ இல்லையோ? அப்போ நீ என்ன சொன்னி, நீயும் ஜனமும் என்ன சொன்னார்கள் என்றால் அவளுக்கு பேய் பிடிச்சதால் தான் கடித்து போட்டால், அவள் இப்படித்தான் முந்தி வந்த ஒரு சாமிக்கும் கடித்தவள் என்று சொன்னது. ஆனால் அவள் கடித்தது என்னது கண்டு உனக்கு மட்டும்தான் தெரியும். எனவே உன்னது மனதுக்கு கூடாது என்று உனக்கு குற்றம் என்று தெரிஞ்சது, அது அவளை தொடர்றது, ஒரு குமர் பிள்ளையை தொடர்றது பிள்ளையான செயல் என்று உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு நீ தொட்டிருப்பாயானால் அப்போ உன் தவக்கோலத்தாலே என்ன பயன்? தவம் என்றது ஒழுக்கம், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, ஒழுக்கமாக வாழ்தலும் ஒழுக்கமாக மற்றவர்களோடு மதிப்போடு உரையாடுதல், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் தான் ஒழுக்கம் என்று சொல்கிறார் வள்ளுவர். முன்பு மது புராணங்கள் என்ன சொல்கிறது, தாடி வளர்க்குறது, வலிக்கிறது, காட்டுக்கு போகிறது, குடும்பத்தை பிரிகிறது, இவ பிரிஞ்சு சென்று காட்டில் தவம் செய்கிறது என்று சொல்லப்படுது. ஒழுக்கமுள்ள ஒருதன் வீட்டில் இருந்து மனைவி மக்களோடு மிகவும் சந்தோஷமாக உறவாடி அவன் தவம் செய்யலாம் என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்படி இருக்க நீ என்னத்துக்காக தவம் செய்கிற? இந்த தவக்கோலத்தால் என்ன பயன்? தவம் வேண்டிருந்தவன் ஒரு பொம்பிளையை கண்டால் தாயாக சகோதரியாக நினைக்க வேணும். நீ என்ன வேணச்ச, அவள் அழகான பொம்பளை அவளில் ஒருக்கா தொட்டு பார்க்கலாம் என்று நினச்சி தான் இவ்வளவு விபரீதமும் நடந்தது. எனவே தவம் செய்பவன் என்பவன் ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்தோடு மற்றவர்களை மதிக்க வேணும், மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்க வேணும். அப்போ மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்கிறவன் ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான், அவன் அவர்களுக்கு உதவி செய்வான், அவர்கள் இவனுக்கு உதவி செய்வார்கள். தவம் என்பது அதுதான், ஒரு தவம் செய்கிற ஒருவனை, அதாவது ஒழுக்கமாக வாழ்கிற ஒருவனை ஊரே கைகூப்பி தொழும், அவனை மதிக்கும். அதனால் உன்னுடைய தவ வேடம் பொய்யான வேடம், அதனால் அதை நீக்கிவிட்டு நீ இங்கிருந்து இந்த கிராமத்தில் இருந்து வெளியேறப்பார், இல்லாவிட்டால் உனக்கு பெரும் சிக்கல்கள் ஆபத்துகள் உண்டாகும் என்றான் நவராசா. மீண்டும் சந்திப்போம்.